வாசகம் திருத்தெள்ளேனம் மந்திரயணத்தின 19வது மந்திரம். 19வது மந்திரத்திற்கான உரை சொல்றோம். தேவாரத்தில் பேசுனா பண்டார சாஸ்திரத்தில் வருது, பண்டார சாஸ்திரத்தில் திருவாசகத்தில் வருது. அது அடுத்து அதாவது அதே தான் வருது. தேவர்களுக்கெல்லாம் முழு முதல் தலைவன் சிவபெருமான். கீழ் உலகத்தாருக்கு அடிப்படையான மூலம் அவன். சைவம் தொடர்ந்து பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நீங்க ஃபீல்ட்ல இருந்து வெளியேறதுட்டு பண்ணீங்கன்னா பழைய சரக்குகள் சீர் வரைக்கும் நீ செய்யலாம், ஓட்டலாம். அதுக்கு பிறகு நம்ம மாட்டிப்போம், அதுக்கு பிறகு மாட்டிப்போம். அதை இதுல சொல்ற பார்க்கலாம். அதுல வானவர்களுக்கு தலைவனாக இறைவன் இருக்கிறாரு, கீழ் உலகத்தாருக்கு அடிப்படையான மூலமாக இருக்கிறாரு, மண்ணுலகிற்கு அமுதமா இருக்கிறாரு. வித்தியாசமா இருக்கு. திருமாலுக்கும் அயனுக்கும் தேடி வைத்த நிதி சிவபெருமான். சிவராத்திரியும் வந்துட்டு அதுல அடிமைகளான நாம் கண்ணால் காணும்படி குருவாக வந்தார். அந்த இறைவனுடைய திருப்பாதங்களை நாம் தென்னா தென்னா என்று பாடி தெள்ளையனல் கட்டுவோம். பாடுறதை நிறுத்திட்டோம், அடுத்தவங்கிலிருந்து பாடிடலாம். விளக்கம். மூன்று உலகத்தை, அதாவது இறைவனை மூன்று வகையாக பிரித்து சொல்றார். தேவர்களுக்கு முழுமுதற் கடவுள், கீழ் உலகத்தவர்களுக்கு அடிப்படையான மூலம், மண்ணுலகினருக்கு அமுதம், அயன்மாலுக்கு தேடி வைத்த செல்வம், நமக்கு குரு. இவ்வளவுதான் சார் இந்த மந்திரம். அஞ்சு பார்ட்டு. திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா பொருள் புரிஞ்சிடும். என்ன சொன்னார் முதல்ல? தேவர்களுக்கு முழுமுதல் தன்மையான தேவர்களுக்கு தலைவன். தேவர்களை பொறுத்த அளவில் சிவகுருவன் யாராக பார்க்கப்படணும்? அவ்வளவுதான். அவங்க பார்க்க மாட்டாங்க, அதனாலதான் பார்க்கணுங்கிறார். சிவபெருமானை அவர்கள் யாராக பார்க்க மாட்டார்கள். தேவரில் ஒருவன் என்பார் அருள்நந்தி சிவன் சொல்றார். தேவர்கள் என்ன சொல்லுவாங்களா? எங்கள்ல அவரும் ஒருத்தர் அப்படிம்பார், அப்படின்னு சொல்லுவாங்களா? எனவே தேவர்கள் அவரை தலைவனாக பார்க்கணும். அவ்வளவுதான் அவங்களால முடியும். அதிகபட்சம் யாரா பார்ப்பாங்க? தலைவனா பார்ப்பாங்க. கீழ் உலகத்தவர்களுக்கு அவனே நரகத்துல இருக்கிறார், நரக உலகத்துல இருக்கிறார். அவங்களுக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் இவர் காரணமா இருப்பார். அவ்வளவுதான். அவனே நரகத்துல இருக்கிறான். அவட்ட போய் சிவபெருமான் உனக்கு தலைவர்னா ஏய் வேற நேரமே கிடைக்கலையா உனக்கு, கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லுவான் மதுரக்கார மாதிரி உண்டாண்டியா. அதனால அவனுக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற, நடக்கிற எல்லாத்துக்கும் தான் அவனும் அங்கிருந்து. இப்ப நம்மள நரகத்துக்கு இனிமேல் கூட போக வாய்ப்பு இருக்கலாம். நீங்களா மாணிக்க வாசகரே நரகம் புகினும் எல்லேங்கிறாரு. நீங்க வந்து இனிமேல் நரகம் கிடையாதுலாம் சொல்ல முடியாது. ஒரு இறைவன் வந்து நரகத்துல இருக்கிறவங்களுக்கு மூலமா இருப்பாருங்கிறது பொருள் என்னன்னா, அங்கிருந்து மீட்டு கொண்டு வரார நினைச்சு பாருங்க. ஒரு மருத்துவமனைக்குள்ள போயிட்டு உயிரோட திரும்புறது வந்து நம்ம சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். எத்தனை நம்மளே நிறைய பேரை பார்த்துட்டு வந்தோம். தங்க வேலையாவில நான் நேரில் பார்த்தேன். ஆனா அதே சமயத்துல நரகத்துக்கு போய் மீட்டு கொண்டு வந்துடுறாரு. அப்ப அங்க நடக்கிற எல்லாத்துக்கும் இவர் எதா இருக்கிறாரு? காரணம். துன்பத்துக்கு மட்டுமல்ல, அதுல அடுத்த செய்து மீட்டு பிறவிக்கு கொண்டு வந்து சொர்க்கத்துக்கு போக வச்சிடுறாரு. அதனாலதான் அவனுக்கு காரணம். அவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு தெரியாம இவரா செஞ்சுக்கிடணும். அவனுக்கு துன்பத்தை இவர் தான் கொடுக்கணும். துன்பம் எவ்வளவு அடிக்கணுங்கிறதையும் இவர் தான் என்ன செய்யணும், அந்த இவர் தான் முடிவு பண்ணணும். தண்டனை வந்து இவ தாங்குற அளவுக்கு அடிக்கணும். பிறகு அவன் அங்கிருந்து மீட்டு என்ன செய்யணும், வெடி அங்கிருந்து கொண்டு வர்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம், கொண்டு அவனை சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு தகுதிப்படுத்துறாரு. அதான் காரணம். காரணம் என்று சொன்னார். அடுத்தது மண்ணுலகத்தவர்களுக்கு அமுதம் என்று சொன்னது, அதாவது மக்கள் பிறவியே
ஞானத்துக்குரிய பிறவி அது எல்லாருமே சொல்றாங்க. இப்ப நீங்க எறும்பு கும்பிட்டது, நண்டு கும்பிட்டது, பறவை கும்பிட்டது, குரங்கு கும்பிட்டதுன்னு சொன்னா ஏதோ ஒரு ஊர்ல கும்பிட்டது. சங்கம் வச்சிருக்காங்களா? குரங்குகள் பாத யாத்திரை சங்கம், நண்டுகள் பாத யாத்திரை சங்கம் அப்படியே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆமா, ஆனா இந்த வீடு பேருக்குன்னே பிறக்கிற பிறப்பு எது? மானுட பிறவிதானு வகுத்தது அரண்மணிக்காக. ஆனிடத்து அஞ்சு ஆடும் அரண்மணிக்காகன்னு சொல்லி அரண்மணிக்காக வர்ற பிறப்புங்கிறதுனால மானிடர் மேல எதை ஏத்தினாரு? அமுதத்தை, பேரின்பத்தை அனுபவிப்பதற்குரிய பிறவி. மானுடர் மேல் அமுதத்தை ஏற்றினதுனால மன்னோர் மருந்து. மருந்து என்பது இங்கு அமுதத்தை குறிக்கிறது. அப்ப தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால் அந்த அமுதம் வேறு, இந்த அந்த அமுதம் வந்து ஆயுளை நீட்டிப்பது இது போன்றது, இந்த அமுதம் வந்து பேரின்பம், பேரின்ப அமுதம். நீங்க ஒரே ஒரு வரி மாணிக்க வாசகர் வரி சொன்னா போதும், பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானு முன்னை பரவுவது, அந்த வரி தான் இதுக்கு விடை. நான் உன்னை கும்பிடுறது பிறக்காம இருக்கிறதுக்கு, பிறவாமையில் வருவதுதான் பேரின்பம், அதுதான் அமுத நிலை. அமுதம்னா என்னது? மரணம் இன்மை. அமுதம்ங்கிறதுக்கு என்னது? மரணம். மரணம் இன்மைதான் அமுதம். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் ஒருவாறு கமிவ வந்தனால் மிருத்யோ முக்கியமாம் அமிர்தாது. மிருதாது அமிர்தாதுன்னா மரணம் இன்மை, மிருது அமிர்தாது. அந்த மந்திரத்துல அந்த பொருள் தான் அதை சொல்றாரு. மரணமிலா பெருவாழ்வுன்னு வள்ளலார் அதை வந்து எடுத்து சொல்றார். புரியுதா? மரணமிலா பெருவாழ்வு என்று எடுத்து சொல்லுகிறார். பிறவா நிலைக்கு பேரு தான் மரணமிலா பெருவாழ்வுன்னு அர்த்தம். அடுத்தது நான்முகனுக்கும் திருமாலுக்கும் தேடி வைத்த செல்வம்னு சொல்றார். மானுடை வைப்பு, எய்ப்பில் வைப்புன்னு ஐயா கூட பேசினாங்க இந்த தடவை சிவராத்திரிக்கு பேசினாங்க. அதான் அந்த எய்ப்பில் வைப்பு தான் வைப்பு அப்படியே சொல்றார். மானுடை வைப்பு தேடி வைத்த செல்வம், அதாவது தேடி வைத்த மாடு, தேடி வைத்த செல்வம், நிதி போல்பவன். தேடி உரையாசிரியர் கவனமா சொன்னார், தேடி வைத்த செல்வம்னு சொல்லல, தேடி வைத்த நிதி போன்றவன். ஏன் தெரியுமா? மானிடர்கள் தான் தேடி வைத்த நிதியை வந்து, அதாவது இங்கிலீஷ்ல ப்ராவிடமென்ட் ஃபண்டும்பாங்க, நம்ம சம்பாதிச்ச பணம் அரசு ஊழியருக்கு வங்கியில இருக்கும், அவருக்கு ஏதாவது டிமாண்ட் வரும்போது அந்த பணத்தை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ப்ராவிடமென்ட் ஃபண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட்ல எப்போ லோன் எடுக்கணும்னாலும், நம்முடைய வயசான காலத்துல பயன்படுத்தக்கூடிய டெபாசிட்ல இருந்து நீங்க எப்போ லோன் எடுக்கணும்னாலும், அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, எனக்கு உடம்புக்கு சரியில்லை, உடல் சரியில்லைங்கிறத மட்டும்தான் காரணமாக எழுதுவாங்க. வேற என்ன காரணம் எழுதினாலும் பாஸ் ஆகாது. எங்கள் தாத்தாவுக்கு ஆப்ரேஷன் செய்ய இருப்பதால், பாட்டிக்கு ஆப்ரேஷன் செய்ய இருப்பதால் அப்படின்னா தான் பாஸ் ஆகும். ஆபத்தான நேரத்தில் அந்த பணத்தை நம்ம வேற எதுக்கு வேணாலும் எடுப்பாங்க. ரீசன் எதுவாக தான் இருக்கும், எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் இப்படி தான் ரீசன் எழுதி அதை வாங்குவாங்க. இதில் என்ன சிக்கல்? இதில் ஒரு சிக்கல் இருக்கு. அந்த திருமாலுக்கும் நான்முகனுக்கும் தேடி வைத்த நிதி என்று சொல்லாமல் தேடி வைத்த நிதி போன்றவன் ஏன் சொன்னார்னா, அவங்க ரெண்டு பேர்ட்டையும் தேடி வைக்கிற வழக்கமே கிடையாது. அதுதான் மானிடருக்கு யாருக்குள்ள வேறுபாடு? தேவர்கள் புண்ணியங்களை தேடி வைப்பதில்லை, மானிடர்கள் புண்ணியங்களை தேடி வைப்பவர்கள். ஆனாலும் தேடி வைத்த செல்வம் போல் அவர்களுக்கு யார் உதவுறா? அப்படி புரிஞ்சுக்கணும், இறைவன் உதவுகிறார். தேடி வைக்காதனால அப்பா உதவாம போக மாட்டார். புரியுதா? இப்ப நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சம்பாதிச்சு பணம் சேர்க்கலங்கிறதுக்காக அப்பா தன்னுடைய சொத்தை நெசியாம போறதில்ல, கொடுக்காம போக போறதில்ல, அதுதான் அங்க நடந்திருக்கு. தேவர்களுக்கும் நமக்கு இறைவனுடைய பிள்ளைகள், தேவர்கள் இறைவனுடைய பிள்ளைகள், மானிடர்கள் வச்சுக்கிட்டீங்களா, தேவர்கள் என்ற பிள்ளைகள் என்ன செய்வதில்லை? சேமிப்பு வைப்பதில்லை. இறைவன் அவர்களுக்கு சேமித்த செல்வமா பயன்படுறாரு. மானிடர்கள் அப்படி கிடையாது. சிவபுண்ணியத்தை யாருன்னு செய்பவர்கள்? சேமித்து வைப்பவர்கள். அதாவது சவலைகள், அவங்கெல்லாம் தேவர்கள் எல்லாம் சவலைகள். அதனால அவர் வந்து அவங்களுக்கு செல்வமா பயன்படுறார். நீங்க குடும்பங்கள்லயே பெற்றோருக்கு வந்து அந்த பொருளாதாரத்துல விழுந்திருக்கிற மேலதான் ஓவரா பாசம் இருக்கும், ஓவரா பாசம் இருக்கும். வேற காரணம் சொல்லி பிள்ளைகள்கிட்ட பணத்தை பிடுங்கி அந்த விழுந்து கிடக்கிற குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க? கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வாங்கி திங்கிற ஜாதியில யார் போயிடுறா? தேவர்கள்.
சிவபெருமான இடத்துல வாங்கி சாப்பிடுறதுங்கிறத மாணிக்க வாசகர் நாகரிகமா என்ன சொன்னாரு? ஆமா, வைப்பு, எய்ப்பில் வைப்பு. ஏன்னா அவங்க தேடி வைக்கிறதே கிடையாது. அவங்க அவங்க வேலையை சிவபுண்ணியங்களே புண்ணியங்களே அனுபவித்தல் தானே சார். எந்த புண்ணியங்களையும் அனுபவித்தல் கிடையாது, சிவபுண்ணியங்களே புண்ணியங்கள் நல்வினையே அனுபவித்தல். அதோட முடிஞ்சுது அவங்க டாபிக். அப்போ அவங்களுக்கு சிவபுண்ணியம் தேடி வைத்த செல்லும்னா யாரா டெபாசிட் பண்ணாதான் உண்டு? சிவபெருமானிடத்துல அக்கௌண்ட் இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போனாதான் உண்டு என்று புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் வித்தியாசம். ஆமா, அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது அடுத்து என்ன சொன்னாரு? நமக்கு குரு என்னடா சொல்றாரு? அடிமைகளாகிய நாம்னாரு. மக்களை ரெண்டா பிரிச்சுட்டாரு சார். அதாவது ஜென்ரலா இருக்கிற மண்ணுலகத்துல வாழ்றவனுக்கு எல்லாம் அமுதமா இருக்கிறாரு, ஆனா அவனுக்கு குருவா வருவார்னு சொல்ல முடியாது. புரியுதா? நமக்கெல்லாம் யாரா இருக்கிறாரு? குருவா இருக்கிறாரு என்று சொல்லுகிறார். குருவாக இருக்கிறார். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, குருவா வந்த பிறகுதான் அமுதத்தை அனுபவிக்க முடியும். அப்ப நமக்கு எந்த நேரம் கூடிட்டுன்னு அர்த்தம். நம்ம பேரின்பத்தை நுகர்கின்ற நேரம் கூடி குருவாக வருகிறார். அவர்களுக்கு இறைவன் அமுதம். ஆனால் அது எப்போன்னு என்ன செய்ய முடியாது, எப்போன்னு சொல்ல முடியாது. அமுதம் அவர்கள், ஆனால் அந்த அமுதத்தை கொடுக்கிற குருவாக யாருக்கு வந்திருக்கிறாரு? நமக்கு வந்திருக்கிறார். வைப்பு அடியோம், அடியோம் கண்ணார. அந்த அடியோங்கிறத பிடிக்கணும். அடியார்கள்ங்கிறத அடியார்களுக்கு குரு, மக்களுக்கு அமுதம். என்ன அழகான மந்திரம். ஆசானாய் வந்து நின்றவனது அருட்பாதங்களை அவனுடைய கடல் பாடி திருவடியை நாம பாடுவோம். இறைவனுடைய கடலே, இறைவன் வீர கடல் அணிவதே மலங்களை போக்குறதுக்கு தான். குருவாக வந்து மலங்களை போக்குகிறானுடைய திருவடியை பாடுவோம். தென்னா தென்னா என்பதற்கு ஏற்கனவே ஒரு இடத்துல தென்னா என்பது ஒலி குறிப்புன்னு கொடுத்திருந்தாங்க. நீங்க அப்படி எடுக்கன்னா எடுத்துக்கிடுங்க, ஆனா அது வேண்டாம்னு சொன்னேன். ஒன்பதாவது மந்திரத்துல அப்படி எடுக்க வேண்டாம். தென்னா என்னா முன்னம் தீசே அந்த போட்டுடுங்கன்னு சொன்னேன். தென்னா என்பதை இறைவனுடைய நாமமாக கொண்டு, இறைவன் நாமமாக கொண்டு, அதாவது நமக்கு குருவாக வரப்போறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தென்னா ஒலி குறிப்பு தான் நல்லா இருக்க உண்டா இல்லையா? நமக்கு குருவாக வரப்போறாருன்னு சொன்னா அதுக்கான தகுதி தான் இறைவனுடைய பெயரை என்ன சொல்லுவது? தென்னா தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். தென்னா என்பதற்கு ஞான கடவுளே, தென்தில்லை மண்ணில் ஆடுபவனே, தென்னாருடைய சிவனே, இப்படி எல்லாம் பொருள் எடுக்கலாம் என்று சொல்லி இந்த பாடப்பகுதி நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எழுந்தவர்களாக சமர்ப்பித்து, எதியமை பணிகளும் ஆரதி கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா இன்று நாளை பணியை நோக்கி செல்வோம். சிவாயனம் சிவாயனம். எல்லா காரணம் பிடிச்சிருந்துச்சுங்களா?